வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக இணைந்து கொள்ளும் நான் மன்றா. உக்ரைனில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்கும் உக்ரைன் ராணுவத்தின் தாக்குதல் யுத்தத்தில் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தப்பட தொடங்கியுள்ளன. கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தப்பட்ட இடத்தில் இருந்து ரஷ்ய ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் தொலைபேசி மூலமாக அந்த தகவலை மற்றொருவருக்கு கூறிய போது அது இடைமறித்து பதிவு செய்யப்பட்டது. அந்த உரையாடலில் அவரது கூற்றின்படி, என்னை சுற்றி அனைத்தும் எரிந்து கொண்டிருக்கின்றன, எமது துருப்புகள் மீது கொத்துக்குண்டுகள் மலை போல பொழிந்து கொண்டு இருக்கிறது என்று கூறியது பதிவாகியுள்ளது. உக்ரைன் யுத்தத்தில் ஏற்கனவே கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கொத்துக்குண்டுகளை வைத்து ரஷ்யாவும் தாக்குதல் நடத்தியுள்ளது, உக்ரைனும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த இரண்டு நாடுகளுமே யுத்தத்தில் பயன்படுத்திய கொத்துக்குண்டுகள் சோவியத் யூனியன் காலத்தில் தயாரிக்கப்பட்ட கொத்துக்குண்டுகள். அதை வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் முதலாவது தலைமுறை கொத்துக்குண்டுகள். அந்த கொத்துக்குண்டுகளால் சிறிய பகுதியில் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்த முடியும். உக்ரைன் யுத்தத்தில் இரண்டு தரப்பாலும் கொத்துக்குண்டுகளை வைத்து பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்த முடியவில்லை. அதனால் கொத்துக்குண்டுகளை தமது பிரதான ஆயுதமாக இருதரப்பும் பயன்படுத்தவில்லை. ஆனால் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட டிபிஐசிஎம் எனப்படும் கொத்துக்குண்டுகள் 1990களின் இறுதி பகுதியிலும் 2000 ஆரம்ப பகுதியிலும் தயாரிக்கப்பட்டவை. இவை சோவியத் தயாரிப்பு கொத்துக்குண்டுகளை விட மேம்படுத்தப்பட்டவை. இவற்றை இரண்டாவது தலைமுறை கொத்துக்குண்டுகள் என்று கூறுகிறார்கள். இவற்றினால் மிகப்பெரிய பரப்பளவில் சேதத்தை ஏற்படுத்த முடியும். அந்த கொத்துக்குண்டுகள் தான் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டு உக்ரைன் யுத்தத்தில் முதல் தடவையாக அமெரிக்க தயாரிப்பு கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கொத்துக்குண்டுகளுக்கு ஐநா தடையோ சர்வதேச ரீதியான தடையோ கிடையாது. 100 மேற்பட்ட தனிப்பட்ட நாடுகள் தடை விதித்துள்ளன. தடை விதிக்க மறுத்த நாடுகளில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் உள்ளன. ஆசியாவில் இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளும் தடை விதிக்க மறுத்த நாடுகள். தடை விதிக்க மறுக்காத அதே நேரத்தில் தடை விதிக்காத நாடுகளில் ஒன்று உக்ரைன். அமெரிக்க தயாரிப்பு கொத்துக்குண்டுகள் உக்ரைன் யுத்தத்தில் முதலில் பயன்படுத்தப்பட்ட இடத்தின் பெயர் கிருஷ்ணோ கோரிகா. கிழக்கு உக்ரைனில் டொனஸ்க் மாவட்டத்தில் உள்ள சிறுநகரம் இது. கிழக்கு உக்ரைனின் நகரங்களை ஆக்கிரமித்துள்ள ரஷ்ய துருப்புகள் நடத்தும் தொலைத்தொடர்பு பேச்சுக்களை இடைமறித்து பதிவு செய்யும் அமைப்பு ஒன்று கொத்துக்குண்டு தாக்கல் நடந்தபோது நடந்த தொலைபேசி உரையாடல் பேச்சுக்கள் சிலவற்றை வெளியிட்டுள்ளன. அவற்றில் ஒரு ஒலிப்பதிவில் ரஷ்யர் ஒருவர், இங்கு நாம் நிலை எடுத்து இருக்கும் இடத்தில் உக்ரைன் இராணுவம் கொத்துக்குண்டு வீசுவதால் அந்த இடங்களை கைவிட்டு பின்வாங்க வேண்டிய நிலை எமக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு எமது இராணுவ தலைமை எந்த விதமான அறிவுறுத்தல்களையும் கொடுக்கவில்லை. பதில் தாக்குதல் நடத்துவதற்கு எமக்கு கொத்துக்குண்டுகள் கொடுக்கப்படவும் இல்லை. எமது தலை மீது எப்போதும் கொத்துக்குண்டுகள் வந்து விழுமோ என்ற அச்சத்தில் நாம் இருக்கிறோம் என்று கூறியது பதிவாகியுள்ளது. கிழக்கு உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் அமெரிக்க தயாரிப்பு கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன என்ற தகவலை ரஷ்ய ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன. ஒரு யுத்தத்தில் கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தப்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய நேரடி பாதிப்பை விட கொத்துக்குண்டுகள் குறிவைக்கப்படும் துருப்புகளுக்கு மனோதத்துவ ரீதியான பாதிப்பு மிக மிக அதிகம். எந்த நிமிடத்திலும் வானிலிருந்து மலை போல கொத்துக்குண்டுகள் எமது தலை மீதோ எமக்கு அருகிலோ விழக்கூடும் என்ற பயம் துருப்புக்களை யுத்தம் செய்ய விடாது. சோவியத் தயாரிப்பு முதலாவது தலைமுறை கொத்துக்குண்டுகள் சிறிய பரப்பளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் கொத்துக்குண்டுகள் விழத் தொடங்கிய உடனேயே அங்கிருந்து தப்பியோடி தம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் அமெரிக்க தயாரிப்பு டிபிஐசிஎம் எனப்படும் இரண்டாவது தலைமுறை கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தப்படும் போது அது மிகப்பெரிய பரப்பளவில் வானிலிருந்து ஏராளமான சிறு குண்டுகளை உதிர வைக்கும். அதனால் வானிலிருந்து குண்டுகள் உதிரும் போது அதை பார்த்த அங்கிருந்து தப்பியோட முயன்றால் ஓடும் பகுதிகளில் கூட கொத்துக்குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கும். அதுவும் முக்கியமாக ரஷ்ய ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் தரையடி பதுங்குகுழிகளை அமைத்து அதற்குள் இருக்கும் ரஷ்ய துருப்புகள் அவர்களுக்கு மேல் கொத்துக்குண்டுகள் வெடிக்கும் போது முதலில் பதுங்கு
துகுளிகளை விட்டு வெளியே வர வேண்டும். அதன் பின்னர்தான் ஓடி தப்ப முடியும். அமெரிக்க தயாரிப்பு கொத்துக்குண்டுகள் டிபிஐசிஎம் வெடிக்க வைக்கப்பட்ட போது படமாக்கப்பட்ட சில காணொளிகள் இப்போது சமூக வலைதளங்களில் உள்ளன. அவற்றை பார்க்கும்போது கொத்துக்குண்டுகள் மிகப்பெரிய பரப்பளவில் பறந்து விழுவதை காணக்கூடியதாக உள்ளது. டிபிஐசிஎம் கொத்துக்குண்டு ஒன்று 155 mm ஆட்லரி ஷெல்லில் வைத்து ஏவப்பட்டால் அது வானில் வெடித்து அந்த குண்டிலிருந்து நூற்றுக்கணக்கான சிறு குண்டுகள் அனைத்து திசைகளிலும் விசர வைக்கப்படும். வானில் சரியான உயரத்தில் வெடித்தால் சிறு குண்டுகள் தரையில் போய்விழும் பரப்பளவு 59,000 சதுர அடி. அதையே M142 ஹைமாஸ் பல்குழல் ராக்கெட் ஏவிகளில் வைத்து ஏவினால் ஒரே நேரத்தில் பல கொத்துக்குண்டுகளை ஏவ முடியும். அவை விசிறிவிடும் சிறு குண்டுகளின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருக்கும். இரண்டாவது தலைமுறை டிபிஐசிஎம் கொத்துக்குண்டு வெடித்து விசிறும் சிறு குண்டுகள் தரையில் போய் விழும் பரப்பளவு 59,000 சதுர அடி என்றால், முதலாவது தலைமுறை சோவியத் தயாரிப்பு கொத்துக்குண்டுகள் தரையில் போய் விழும் பரப்பளவு 7,400 சதுர அடிதான். அமெரிக்க தயாரிப்பு கொத்துக்குண்டுகளை உக்ரைன் யுத்தத்தில் உக்ரைன் இராணுவமும் பயன்படுத்தினால் அதற்கு சமமான ஆயுதங்களை வைத்து நாம் தாக்குதல் நடத்துவோம் என்று ரஷ்யா கூறியிருந்தது. ரஷ்யாவிடமும் கொத்துக்குண்டுகள் உள்ளன. அவர்கள் ஏற்கனவே உக்ரைன் யுத்தத்தில் பயன்படுத்தியுள்ளார்கள். ஆனால் அவை அமெரிக்க கொத்துக்குண்டுகளுக்கு சமமான ஆயுதம் கிடையாது. உக்ரைன் சாதாரணமான நேரத்தில் இந்த கொத்துக்குண்டுகளை பயன்படுத்தியிருந்தால் அது உலகளவில் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் உக்ரைன் கொத்துக்குண்டுகளை பயன்படுத்திய நேரம் இப்போது சரியான நேரம். அதற்கு காரணம், உக்ரைனில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த உணவு தானிய பொருட்கள் மீது ரஷ்ய இராணுவம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. மொத்தம் 4 நாட்கள் ஒடிசா துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்கள் பிரதானமாக இலக்கு வைக்கப்பட்டது உணவு தானிய பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பண்டசாலைகளைத்தான். ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் உணவுப் பொருட்களின் விலை எகிறியுள்ள நிலையில் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களை அளிப்பதற்கு ரஷ்யா தாக்குதல் நடத்தியது உலக அளவில் பல நாடுகளில் கோப அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் உக்ரைன் யுத்தத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சர்வதேச அளவில் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ரஷ்ய ஆக்கிரமிப்பை ஆதரிக்கும் நாடுகளான வடகொரியா, பெலரூஸ் உட்பட விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகளில் மட்டுமே உணவு தானிய பொருட்களை அளித்த ரஷ்ய தாக்குதல்கள் பாராட்டப்படுகின்றன. ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் உணவு தட்டுப்பாடை ஏற்படுத்தக்கூடிய புட்டினின் இந்த தாக்குதல் நடவடிக்கை பெரும்பாலான நாட்டு மக்களால் எதிர்க்கப்படுகிறது. அப்படியாக ரஷ்ய எதிர்ப்பு மேலோங்கி இருக்கும் நேரத்தில் உக்ரைன் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட கொத்துக்குண்டுகளின் தாக்குதலை தொடங்கியிருப்பது எப்படியாவது இந்த யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வரும் என்று ஆக்கிரமிப்பை எதிர்க்கும் உலக நாடுகளால் கருத்து தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு உறுதுணையாக இருக்கும் சீனாவின் அரசு ஊடகங்கள் கூட உக்ரைனின் ஒடிசா பிராந்தியத்தில் நடந்த ரஷ்ய தாக்குதல்களால் ஏற்றுமதிக்காக வைக்கப்பட்டிருந்த 1 மில்லியன் டன் உணவு தானிய பொருட்கள் அளிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. அதில் 60,000 டன் உணவு தானிய பொருட்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக துறைமுக பண்டசாலையில் வைக்கப்பட்டிருந்தன. இப்படியாக ஆக்கிரமிப்பை ஆதரிக்கும் ஒரு சில நாடுகளை தவிர உலக நாடுகளின் எதிர்ப்பு ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பியிருக்கும் நிலையில்தான் கொத்துக்குண்டுகளை உக்ரைன் இராணுவம் தமது சொந்த நாட்டில் ஆக்கிரமித்துள்ள ரஷ்ய இராணுவத்தின் மீது பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இதை வேறு விதமாக சொன்னால், ரஷ்யாவுக்கு உலக அளவில் எதிர்ப்பு தோன்றியுள்ள சூழ்நிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தியுள்ளது உக்ரைன் இராணுவம். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் ஜோன் கிர்பி இது பற்றி கூறிய போது, கொத்துக்குண்டுகள் ஆக்கிரமிக்கப்பட்ட இராணுவத்தின் மீது பயன்படுத்தப்பட்டது பற்றி உக்ரைன் எமக்கு கொடுத்த ஆரம்ப தகவல்கள் கிடைத்துள்ளன. அவர்கள் கொத்துக்குண்டுகள் சரியான முறையில் போதிய பலன் ஏற்படும் விதத்தில் பயன்படுத்தியுள்ளார்கள். சர்வதேச சட்டங்களையும் மீறி மற்றொரு நாட்டை ஆக்கிரமிக்க முடியும் என்ற ரஷ்யாவின் நினைப்புக்கு பேரிடியாக உள்ளது கொத்துக்குண்டுகளின் பாவனை என கூறினார்.
அமெரிக்க தயாரிப்பு கொத்துக்குண்டுகள் உக்ரைன் யுத்தத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். இப்போது அந்த கொத்துக்குண்டுகள் அங்கு பயன்படுத்தப்பட ஆரம்பமாகியுள்ளது. ரஷ்யாவும் முதலாவது தலைமுறை கொத்துக்குண்டுகள் அந்த யுத்தத்தில் இனி பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். உக்ரைன் யுத்தத்தில் முதலாவது தலைமுறை கொத்துக்குண்டுகள் பயன்படுத்தப்பட்டு அதனால் பாதிப்பு பெரிய அளவில் இல்லை என்ற காரணத்தால் நிறுத்தப்பட்ட முதலாவது தலைமுறை கொத்துக்குண்டுகள் மீண்டும் பயன்படுத்தப்படும் போது அவற்றால் யுத்தத்தில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? அல்லது அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட இரண்டாவது தலைமுறை கொத்துக்குண்டுகள் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.